அசுபேஷு சமாவிஷ்டம் சுபேஷ்வேவ அவதாரயேத் ஸ்வம் மனஹ புருஷார்த்தேன பலேன பலினாம் வர. ராமர்கிட்ட சொல்றாரு, ஹே ராமா, மனம் வந்து அது பாட்டுக்கு பல வழியில போகும், இழுத்துண்டு வந்து அதை சுபத்துல இருத்து. சிசுபத்து லாலையேத்து சித்த பாலகம். ஒரு குழந்தை வந்து தப்பான வழியில போனா சாக்லேட் கொடுக்கறேன்டா, உனக்கு வந்து விளையாட்டு சாமானம் வாங்கி கொடுக்க ஏதோ சொல்லி அந்த குழந்தைய கூட்டின்னு வந்து அதை நல்ல படிக்க வைக்கிற மாதிரி, கோவிலுக்கு கூட்டின்னு போற மாதிரி, இந்த மனம்ங்கிற குழந்தை அப்படிங்கிற அது ஒண்ணும் கெட்டதில்லை, அதுக்கு தெரியல எப்படி பிஹேவ் பண்ணான்னு தெரியல. ஏன்னா நம்மளா தான் அதை பழகி பழகி எப்படியோ பழகிருக்கோம். நமக்கு இக்னரன்ஸ் இருக்கிறத மனசுக்கு தப்பான பொருளை எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்ப வந்து சடனா ஒரு நாளைக்கு ஏதோ புஸ்தகம் வந்து இவன் முடிச்சுட்டான், இப்ப மனசு கட்ட வழிக்கு போறதுங்கிறான். அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அதுக்கு போன வழிதான் கரெக்டுன்னு நினைச்சுட்டு சந்தோஷமா இருந்தவன், இப்ப வந்து ஒரு ஹையர் பர்பஸ் வந்த உடனே மனசு சொன்னா கேட்க மாட்டேன், அதுக்கு தெரியல பாவம், அது பூர்வ வேகத்துல போயிட்டே இருக்கு. லாலையேத்து சித்த பாலகம், இந்த மனசுங்கிற பாலகம்னா சின்ன குழந்தை, அதுக்கு புத்தி கிடையாது. அத மெதுவா சனைஹி சனைஹி ஜாலையேத்து சமதா சாந்துவனேனாசு நத்ராகிதி சனை. மனசு ஒரு முறை விழுந்துடுத்துனா கூட, ஏதாவது ஒரு தெரியாம ஒரு சஞ்சலம் ஆயிடுதானா கூட பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு சமயம் குழந்தை விழுந்ததுன்னா அப்படி தட்டின்னு எழுந்து முடிச்சு ஒண்ணும் இல்லை போ போ அப்படிங்கிற மாதிரி அந்த மனசு எங்கேயாவது ஒரு நழுவினா கூட பரவாயில்ல, நத்ராக ரொம்ப அவசரப்பட வேண்டாம், மெதுவா பண்ணேன், கொஞ்சோண்டு ஜபம், இன்னைக்கு ரொம்ப ஜபம் பண்ண முடியல, சரி முடியற மட்டும் பண்ணு, விட்டுடாதே, ரொம்ப முடியல சரி பரவாயில்ல பண்ணலாம் அப்புறமா பண்ணலாம் பண்ணு அப்படின்னு அதை சுத்தி சுத்தி. இதனாலதான் ரிஷிகள் கருணையோட பாருங்க, அந்த சென்டர்லயே நம்மளால நிக்க முடியாதுன்னு தெரியும். ஸ்ரீகோவில் இருக்கு, அதுக்கு வெளியில ஒரு சின்னதா ஒரு பிராகாரம் இருக்கு, அதுக்கு வெளியில ஒரு பிராகாரம் இருக்கு, அதுக்கு வெளியில ஒரு பிராகாரம் இருக்கு, அதுக்கு வெளியில ஒரு பிராகாரம் இருக்கு, எவ்வளவு பிராகாரம் இல்லையா. இந்த அத்தியாத்ம வாழ்க்கைக்கும் சென்டர்ல இருக்கிறது ஞான நிஷ்டைங்கிற பிராகாரம், பக்கத்துல இருக்கிறது சிரவணம் மனநன் நிதி தியாசனம்ங்கிற பிராகாரம், அதுக்கு இந்த பக்கம் வந்துடுத்துனா சாஸ்திர விசாரம்ங்கிற பிரகாரம், அதுக்கு இந்த பக்கம் வந்துடுத்துனா ஏதோ ஜபம் பண்றதுங்கிற பிரகாரம், அதுக்கு இப்படி வெளியில வந்ததுன்னா ஒண்ணும் இல்லைன்னா ஒரு அனுஷ்டானம், ஏதோ ஒரு அனுஷ்டானம் பண்ணி இருக்கு, அந்த பிரகாரத்தை விட்டு வெளியில போகாது, எதுவும் பண்ண முடியலையா உனக்கு, ஞான நிஷ்டை இல்லையா, வேண்டாம், பக்தி பண்ணு, நாம ஜபம் பண்ணு, தியானம் பண்ணு, சத்கிரந்த பாரு, அப்படியே வந்து ஒண்ணும் இல்லை. எனக்கு ஒன்னும் சில பேர் சொல்றா ஒண்ணும் மனசெல்லாம் நிக்க மாட்டேங்கிறது, நான் எப்படி அனுஷ்டானங்கள்லாம் பண்ண, அனுஷ்டானத்துக்கு மனசு நிக்கணும்னு யாரு சொன்னா, சில பேர் வந்து ஜபம் பண்ற போது சொல்லுவோம் மனசே நிக்க மாட்டேங்கிறது, எப்படி ஜபம், மனசு நின்னா நீ ஏன் ஜபம் பண்ணணும், மனசு அப்படியே நின்றுடுத்துல ஜபம் பண்ணவே முடியாது, நீ பாட்டுக்கு ஜபம் பண்ண, மனசுக்கு வந்து ஒரு ஹோல் வேர்ல்டு டூர் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு ஜபம் பண்ண, மனசுகிட்ட சொல்லு நீ எங்க வேணா போ, நான் ஜபத்தை நிறுத்த மாட்டேன், அவ்வளவுதான், நான் பாட்டுக்கு இவ்வளவு ஜபம் பண்ண போறேன், நீ போ அமெரிக்கா போ ஆப்பிரிக்கா போ சொர்க்கத்துக்கு போ நரகத்துக்கு போ எங்க வேணா போயிட்டு போ, இந்த ஜபம் பண்ணி முடிப்பேன், ஏன்னா குரு கட்டளை, ஓ நீ நான் சொன்னா கேட்க மாட்டேன், நான் குரு சொன்னா கேட்டாகணும், மனசுகிட்ட சொல்றோம் நீ வந்து நான் சொல்றது கேட்க போறதுல நீ உன் இஷ்டப்படி போ, நான் வந்து என் குரு சொன்னத கேட்டு நீங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், நீ உன்னோட இஷ்டப்படி சுத்திட்டு வரணுமானா வா அப்படின்னு இருக்கிற போது, இந்த மனசு என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்துட்டு நான் பக்கத்துல வந்துக்கிறேனே அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமோ, அது என்ன பண்ணும், வந்து சேர்ந்துட்டு ஏகாகிரமா கான்சென்ட்ரேஷன் எல்லாம் கொடுக்கும், அப்புறம் நம்ம ரொம்ப அதுகிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், இன்னைக்கு சினிமா போயிட்டு வருவோம் அப்படின்னு. அதனால அந்த மனசுகிட்ட ஒரு நான் கோஆபரேஷன் மூமெண்ட் கத்துக்கணும், அப்பதான் ஃப்ரீடம் வரும். அந்த காந்திஜியோட நான் கோஆபரேஷன் மூமெண்ட் இருக்கு, அது சாதகன் வந்து மனசு கிட்டையும் கத்துண்டு ஆகணும், மன நிரபேட்ச சாதனா இல்லையா, இல்லாட்டா அனுஷ்டானங்கள்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு பிடிச்சதானா எல்லாம் உட்காந்து தியானம் பண்ணுவோம், பிடிக்கலைன்னா எல்லாத்தையும் விட்டுடுவோம். அதனால பிடிச்சதுனாலும் சரி பிடிக்காட்டானாலும் சரி, இந்த சரீரம் எதை பண்ணணுமோ அது பண்ணும் அப்படின்னு நாம பண்ணினோமானால் கொஞ்ச நாள்ல மனம் மெதுவா சுத்தி 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 சுத்தி, ஏன்னா அபூர்வ வேகம் பழைய ஃபோர்ஸ் இருக்கே அது அடங்க 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 புது சம்ஸ்காரத்துக்கு அது புகுந்துக்கும்,
தேவகி அம்மா கூட சொல்லிட்டு இருந்தா, சுவாமி சொன்னார், ஃபர்ஸ்ட் யூ சிட்ஸ் இன் எ பிளேஸ் தென் த மைண்ட் வில் சிட். ஒரு அனுஷ்டானம் ஒரு நிஷ்டைன்னு இருந்தால் மெதுவா மனசுக்கான பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒண்ணும் இல்லாத குப்பை இல்லையா, எஜுகேஷன் விட்டு நர்சரியில இருந்து டிகிரி போஸ்ட் கிராஜுவேஷன் வேற வந்து என்னென்னலாமோ படிச்சோம், இப்பவும் 8-8, 16 தவிர ஒன்னும் தெரியாது. என்னெல்லாமோ ஹிஸ்டரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அது இது எது இதெல்லாமோ படிச்சோம். இப்போ இப்போ அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்த்து இதெல்லாம் நம்ம படிச்சோமா, ஒன்னும் தெரியல. வேஸ்ட் இல்லையா. நிறைய பேர் இது ஏதோ படிக்கிற படிச்சுட்டா அதுக்கு தகுந்தபடி வேலையே பண்ணல, வேற ஏதோ வேலை. இப்படி லைஃப்ல ஸ்கூல்லையும் காலேஜ்லயுமா லைஃப்ல இவ்வளவு வருஷம் வேஸ்ட் பண்ணா நாம குவஸ்டினே பண்ணல. கொஞ்ச வருஷம் சாதனையில போகட்டுமே, பகவன் நாமத்தை ஜபம் பண்றதுல போகட்டுமே, ஆத்ம விசாரத்துல போகட்டுமே, கிரி பிரதட்சிணம் பண்ணியே போகட்டுமே, சுத்தின்னே இருக்கும், ஏதோ பண்ணிட்டே இருக்கும். பக்தான் என்ன சொல்றேன்னா, பகவானே என் செயல் பணி செய்து கிடப்பதே இல்லையா. நான் இது பண்ணிட்டே இருப்பேன், எனக்கு ஒண்ணும் ஒண்ணும் வேண்டாப்பா, எனக்கு பக்தியும் வேண்டாம், தியானமும் வேண்டாம், சமாதியும் வேண்டாம். ஒரு பக்தர் சொன்னார், எல்லாருக்கும் நமஸ்காரம், சமாதிக்கு ஒரு நமஸ்காரம், தியானத்துக்கு ஒரு நமஸ்காரம், முக்திக்கு ஒரு நமஸ்காரம், நீங்க எல்லாம் சௌக்கியமா இருங்கோ, நான் இந்த பணிவிட பண்ணிட்டே இருக்கேன். சந்தியாவந்தன பத்ரமஸ்து பவதேன்னு அவர் சொன்னார். நம்ம இப்படி மாத்தி போவதேன், மோக்ஷத்துக்கு ஒரு நமஸ்காரம், பக்திக்கு ஒரு நமஸ்காரம், ஞானத்துக்கு ஒரு நமஸ்காரம், தியானம் வரலையா, ரொம்ப சந்தோஷம், தியானமே நீ போயிட்டு வா. எல்லாத்துல இருந்து ஃப்ரீடம் வரணும், இதெல்லாம் ஒரு மென்டல் பிளஷர், யூ ஷுட் நாட் கெட் அடிக்டட் டு எனி திங். தியானம் வந்ததா சரி, தியானம் வந்து இருந்து ஒரு அதிதி கெஸ்ட் இருந்துட்டு போ. நீங்க தியானத்துக்கு அடிக்டட் ஆயிட்டா நாளைக்கு மனசு சஞ்சலமான அதுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். சத்தோ குணம், ரஜோ குணம், தமோ குணம் எதுலையும் பற்றிக்கப்படாது. தியானம் வந்ததா ஓ வந்துட்டு போ, இல்ல மனசு சஞ்சலமா இருக்கு இருந்துட்டு போயேன். இப்ப ஏதோ ஆசிரமத்தை வெளியில் நடந்தா குரங்கு என்னன்னு நம்ம என்ன பண்ண முடியும், அதுகிட்ட போய் நாம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுமா? அந்த மாதிரி மனசு உள்ள சஞ்சலமா இருந்தா இருந்துட்டு போறது, டென்ஷனா இருந்தா இருந்துட்டு, டிப்ரெஷனா இருந்தா இருக்கட்டும், என்ன பண்ண முடியும், இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு ஒரு நாளைக்கு கிளைமேட் நேற்றுக்கு ஒரு மாதிரியா இருந்து நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா. அந்த மாதிரி இன்னைக்கு டிப்ரெஷனா இருக்கா, இருக்கட்டுமே, நல்ல உற்சாகமா இருக்கா, ரொம்ப சந்தோஷம், இருக்கட்டும், நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது இன்னைக்கு ரொம்ப சமாதானமா தியானம் சௌக்கியமா இருக்கு, நாளைக்கு இப்படி இருந்தா ஒண்ணும் வராது. இதுதான் குணம்ங்கிறது. இந்த குணத்துல பற்றிக்காதே, ஒட்டிக்காதே, அது இருக்கிறபடி இருக்கட்டும், நீ இருக்கிறபடி இரு, அது எங்க இருக்கணுமோ அங்க இருக்கட்டும், நீ இருக்கிற இடத்துல நீ இருந்து, நீ இது எதுவும் இல்லாம பூர்ண வஸ்து. சரீரத்துடைய செயலோ மனதுடைய எண்ணங்களோ இன்னமும் தூக்கம், சமாதி, தியானம் முதலான நிலைகளோ ஆத்மாவுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆத்மா இது எதையும் ஆசிரியச்சுண்டு பூர்ணம் இல்லை, ஆத்மா ஸ்வயம் பூர்ணம். அதுக்கு செயலும் வேண்டாம், எண்ணங்களும் வேண்டாம், தியானமும் வேண்டாம், எது வேண்டாம் வேண்டாம் இல்லை, அதை ஒட்டிண்டு அதை ஆசிரியச்சுன்னு அது பூர்ணம் இல்லை, அது ஸ்வயம் பூர்ணம். அந்த பூர்ணத்துவத்தை எதுனாலையும் எந்த விதத்திலையும் சலனம் பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு பூர்ண முழுமையான அறிவு இருக்கோ இல்லையோ, அந்த அறிவு தான் குருவோட அருள்ங்கிறது. அந்த அருள் யாருக்கு வந்துடுத்தோ அவன் அன்கண்டிஷனலி ஹி பிகம்ஸ் ஃப்ரீ. அன்கண்டிஷனல் ஃப்ரீடம், இட் இஸ் நாட் கண்டிஷனல் ஃப்ரீடம். இது இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படி இல்லை, என்ன இருக்கட்டும், எப்படி வேணுமானா இருக்கட்டும், சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்துக்கும் வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுவாதந்திரியத்தை வசிஷ்ட பகவான் பகவான் ராமருக்கு உபதேசம் பண்ணக்கூடியதே இந்த யோக வாசிஷ்டம்ங்கிற இந்த சிறந்த நூல். அந்த நூல் முதல்ல வந்து வசிஷ்டருக்கு பிரம்மா உபதேசம் பண்ணினார், வசிஷ்டர் ராமருக்கு உபதேசம் பண்ணினார், ராமர் வந்து லக்ஷ்மணர் சீதை வாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணினார். அந்த வசிஷ்டர்கிட்டேருந்து இன்னொரு பரம்பரை வந்தது, சக்தி, பராசரர், வியாசர், சுகர், கௌடபாதர்,
கோவிந்த பகவத் பாதர், சங்கரர், பத்மபாதர், தோடகர், அப்படி ஒரு பரம்பரை. இப்படி பல பரம்பரைகள் இருக்கு. வசிஷ்டர் வந்து ராமருக்கு உபதேசம்னா அதே வசிஷ்டர் பிள்ளையான சக்தி அந்த பரம்பரையாக்கும் நாம வந்து அத்வைத ஞான பரம்பரையா வச்சுட்டு இருக்கோம். நாராயணம், பத்மபுவம், வசிஷ்டம், சக்திம், தத்புத்திர பராசரம் ச, வியாசம், சுகம், கௌடபதம், மகாந்தம், கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம்.